அன்புக்குரியவர்களே, திருமண வரன் தேடுகிறீர்களா என்னும் விபரிய தொடரில் இன்று முதன் முதலாக திருமண தடைகளை உடைக்கும் இறை வேண்டல் என்னும் தலைப்பில் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மகளுக்கு மகனுக்கு திருமண வரன் தேடுகின்ற பொழுது சில நேரங்களில் பெற்றோர் பல தடைகளை சந்திக்கின்றார். சில திருமண வரங்கள் வருகின்றன, தடைபட்டு விடுகின்றன. ஆகவே சொல்கிறார்கள், எல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது என்று. அது உண்மைதான். சில நேரங்களில் பல தடைகள் எல்லாவற்றிலும், திருமணத்தில் மட்டுமல்ல, எல்லா பணிகளிலும் எல்லா முயற்சிகளிலும் தடைகள் வரத்தான் செய்கின்றன. அந்த தடைகளை உடைப்பதற்கு நாம் பல உத்திகளை பயன்படுத்த வேண்டும். அவற்றில் ஒன்று இறை வேண்டல், ஜபம். தோபித்துநூலில் நாம் ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். தோபித்துநூலில் வருகின்ற சாரா ஏழு முறை திருமணமானார். ஏழு முறையும் முதலிரவில் அசுமதேயை என்னும் அழகை, அந்த மணமகனை கொன்று விடுகிறது. ஆகவே திருமணமாகியும் ஒரு கன்னியாகவே அந்த மகள் இருந்தால் திருமண தடை. ஆகவே சாரா கடவுளிடம் மன்றாடுகிறார். சாராவின் மன்றாட்டு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிற இந்த இறைவேண்டல் தோபித்துநூலில் மூன்றாம் அதிகாரம் 11 முதல் 15 முடிய உள்ள இறை வாக்குகளில் இருக்கின்றன. அவற்றில் முதல் இரண்டு இறைமொழிகளை மட்டும் நான் வாசிக்கின்றேன். சாரா பலகணியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடுகிறார். இரக்கமுள்ள இறைவா, போற்றி. என்றும் உன் திருப்பெயர் போற்றி. உம் செயல்களெல்லாம் உம்மை போற்றுக. இப்பொழுது எனது முகத்தை உம்மிடம் திருப்புகிறேன், என் கண்களை உம்மை நோக்கி எழுப்புகிறேன் என்று சொல்லி தொடர்ந்து ஜபிக்கிறார். ஆகவே அவருடைய மன்றாட்டு அந்நேரமே, சாராவுடைய மன்றாட்டு கடவுளுடைய மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. ஆகவே அந்த தடையை உடைப்பதற்காக ரஃபேல் அதிதூதரை கடவுள் அனுப்பி தோபியாவை, இந்த சாராவை மனமுடிப்பதற்கு கடவுள் ஏற்பாடு செய்தார். ஆகவே தடைகளை உடைப்பதற்கு நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும், கடவுளிடம் மன்றாட வேண்டும். திருமணம் தடைகள் வந்து கொண்டே இருக்கிற குடும்பங்களில் அவர்கள் தூய ஆவியாரை நோக்கி, இறைவனை நோக்கி, மாதாவை நோக்கி தொடர்ந்து ஜபிக்கின்ற பொழுது அந்த தடைகள் எல்லாம் உடைபட்டு விடுகின்றன, திருமண வரன் கைகூடும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்க.